ஹலோ, ஆக்சுவலாக இன்றைக்கி ரீடிங்கை நான் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். ஏன்னா எனர்ஜியை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிட்டே இருந்தது. கொஞ்சம் ரெஸ்ட் தேவையாக இருந்தது எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ரீடிங் நான் எடுத்தேன். த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ். லீப்ரா. சிக்ஸ் ஆஃப் கப்ஸ். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு மேபி இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் அந்த நோஸ் கிட்ட ரெண்டு சைட் வலி, கண் வலி, ஒரு மாதிரி லைட் பார்க்கும்போது என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு இந்த வாய்ஸ் சடனாக சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதனால் தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது, சடனாக சேஞ்ச் ஆச்சு. உங்களுக்கும் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பிக் சேஞ்ச். எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான், ஒரு பிக் சேஞ்ச் ரொம்ப நியர்பை இருக்கு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறது, கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட், ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு மாதிரி, அது எனக்கு சொல்ல தெரியல எப்படி சொல்கிறதுன்னு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க சில பேர். ஆனால் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுட்டு கேண்டில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, உடம்புல கூஸ் பம்ப் வருது அவர் சொல்லும்போது. அஞ்சு தலை நாகம், அஞ்சு தலை நாகம் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விஷுவலைஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக நான் கார்டு எடுத்ததுக்கப்புறம் கூட கார்டில் இந்த த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதுலேயும் தெரியுது, அந்த அஞ்சு தலை நாகம் மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு எனக்கு சொல்ல முடியல, என்னால் அதை மனசில் இருக்குது, அதை வெளியே என்னால் சொல்ல முடியல. அந்த மாதிரி மேபி நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம், ஏதோ சில விஷயங்கள் சொல்ல முடியல, ஆனால் உங்களால் சில விஷயங்கள் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. The magician. ரொம்ப இந்த மேபி த்ரீ ஃபோர் டேஸ் ஃபோர் ஃபைவ் டேஸ் எல்லாம் காட் காடஸ் எல்லாருடைய ப்ரெசன்ஸ், அவங்க இருக்காங்க, உங்கள் கூட இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்றத அவங்க வந்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க, ஒவ்வொரு ரீடிங்லேயுமே தெரியப்படுத்துகிறாங்க. லைக் அதே மாதிரி நாகதேவதை கும்பிடுறவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அஞ்சு தலம், அஞ்சு தலை நாகம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு விஷயம் ஒரு
அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க இப்போது உங்களுடைய இந்த எனர்ஜியில் ஏன் இப்போ வந்திருக்காங்கன்றது தான் கொஞ்சம். யாரோ வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு ப்ரே பண்ணியிருக்கீங்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்க அது தெரியுது. அதுக்கான ஒரு முடிவுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எனக்கு, அவங்க எனர்ஜி எனக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர், ஏதோ ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு யாரோ சென்ட் பண்ணாங்களா, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு பெரிய விதத்தில் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நாகதேவதை அவங்களுடைய அந்த எனர்ஜி, அவங்க உங்களுக்கு வந்துட்டு அது உங்ககிட்ட வந்து நெருங்கிறத தடை பண்ணியிருக்கிறாங்க. யாரோ பார்க்குறவங்கள யாரோ ரொம்பவே பிளஸ்டாக இருக்கீங்க, அவங்களுடைய அவங்கள ப்ரே பண்ணுறவங்க வழிபடுறவங்களாக இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கலாம், அம்மன் ரூபத்தில் கூட நீங்கள் வந்துட்டு நாகதேவதையை வந்துட்டு நீங்கள் வந்து வழிபடுறவங்களாக இருக்கலாம். எனக்கு அந்த கோவில் தெரியுது, அம்மன் உட்கார்ந்துருக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கல் இருக்குது, அந்த கல்லுக்கு மேலே இன்னொரு அந்த ஒரு சேர் மாதிரி, அதான் அந்த சிம்மாசனம் மாதிரி இன்னொரு கல் வச்சுருக்காங்க. அந்த கல் மேலே அம்மன் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் அம்மன் உட்கார்ந்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாச்சு, ரொம்ப பெரிய ஸ்டாச்சு. ஏதோ ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தனியாக அந்த மலை மட்டும்தான் இருக்குது. அந்த மலையில் வந்துட்டு அது கோயிலோ இதுவோ எதுவும் கிடையாது, அந்த கட்டி கட்டடம்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கல், அந்த கல் மேலே அம்மன் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ரொம்ப பெரிய ஸ்டாச்சு. அப்படி தான் தெரியுது எனக்கு, ரொம்பவே பவர்ஃபுல். ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்கிறதா இருந்தது, டிசாஸ்டர், அது வந்தது இதோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் சில பேருக்கு. சில பேர் இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்படியாவது இன்றைக்கி நாள் நம்ம தள்ளணும், இன்றைக்கி தள்ளணும், நாளைக்காவது கொஞ்சம் நல்ல நாளாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக நடந்திருக்கு. ரீடிங்கே பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துட்ருந்தேன், ஆனால் இந்த ரீடிங் இப்போ பண்ணுன்னு சொல்லி எனக்கு வந்ததுனால நான் சட்டுன்னு கார்ட்ஸ் பக்கத்துலேயே வச்சுட்டு தான் அப்படியே உட்காந்துருந்தேன், காஃபி குடிச்சிட்டு. சரி, எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேண்டில் ஏற்றினோன்னா சட்டுன்னு எனக்கு அந்த விஷன் தெரிஞ்சது, அவங்க இந்த இமேஜ் தெரிஞ்சது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஏதோ ஒரு பெரிய விஷயம் தடை பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் பயப்படுறதா கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்ன விஷயத்தோடு போயிருக்கும் சில பேருக்கு. நிறைய விஷயம் இருக்குது எனக்கு இந்த இமேஜில், நிறைய விஷயம் தெரியுது. உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, எதுவுமே உங்களை நெருங்காது. இதில் எனக்கு ஒரு கோமியான விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு தவறு செய்யணும்னு நினச்சி உங்களுக்கு சில விஷயங்களை அனுப்புனவங்க, சில விஷயங்களை ஏவி விட்டவங்க நாகதேவதைக்கிட்டேயே அந்த ஒரு பெட்டிஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேயே போயிட்டு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது வருது. இதுதான் ஒரு காமெடியாக இருக்குது எனக்கு. எந்த தேவதை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, சில பேருக்கு வந்துட்டு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. நான் சொல்லும் போது 369 ஜென்ரேஷனாக இருக்காங்க, அவங்க தான் அவங்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கலாம், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு தேவதையாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் மேபி உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்க காலத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு புத்துக்கு பால் வைக்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 10-10-1001
அந்த பிளெஸ்ஸிங் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. சில பேர் நீங்கள் பண்ணமா பண்ணலை நான் பண்ணலை அந்த மாதிரி கூட நினச்சிருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இது தான் அவங்கள வந்து இப்போ அவங்க வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப ரேரான எனர்ஜி, இவங்க வரமாட்டாங்க, ரொம்ப ரேரான எனர்ஜி. அவங்கக்கிட்டேயே வச்சு உங்களை அழிக்கிறதுக்காக, உங்கள் ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக உங்களை வந்துட்டு எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தான் அவங்களுடைய குல தெய்வம், அவங்க தான் அவங்கள காப்பாற்றுற தெய்வம் சொல்லி தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப பிளெஸ்ஸாக இருக்கீங்க, பெஸ்ட்டாக. நாள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் சில் பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், பிடிச்ச மூவிஸ் பாருங்கள், ஸோ நல்லா சாப்பிடுங்க, என்ன தோணுதோ அந்த விஷயங்களை, நல்லா தூங்குங்க, தூக்கம் வராது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், தூங்குங்க. நாளைக்கு நாள் எல்லாருக்கும் நல்ல ஒரு ரொம்ப பிளெஸ்ட் அண்ட் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு நாளாக எல்லாருக்கும் அமையணும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.